ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் யுவர் ஃபுட். இன்றைக்கி நம்ம மேக் யுவர் ஃபுட்டில் ரொம்பவே ரிச்சான ஹெல்த்தியான பாதாம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கப் பாதாம், 140 கிராம் நெய் எடுத்திருக்கேன், இதுவும் 1/4 கப் நெய். அதுக்கப்புறமா 175 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், இது வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, ஆனால் 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மி, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அப்புறமா 1/4 கப் பால் எடுத்திருக்கேன், இது வந்து 180 ml பால், காய்ச்சிய கெட்டியான பால். ஏலக்காய் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. அப்புறமா லெமன் எல்லோ கலர், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நல்ல குவாலிட்டியானதாக வாங்கி சேர்த்துக்கோங்க. அப்புறமா பச்சை கற்பூரம், இது 1 பிஞ்சுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இது நம்ம அல்வாவில் ஆட் பண்ணுறப்போ குங்குமப்பூவோட சேர்ந்து ரொம்ப நல்ல மணம் கொடுக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பாதாம் பருப்போட தோல் உரிக்கிறதுக்கு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து நைட்டே ஓவர் நைட் இதை வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்தீங்கன்னா கூட வந்துடும். இப்போ நான் தோல் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நைட்டு ஃபுல்லாக பாதாம் ஊற வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு முளை வந்திருக்கு, இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், எல்லா பாதாம்லேயும் குட்டி குட்டியாக அழகாக முளை வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து 1 மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் குறைப்பாக அடித்து எடுத்துக்கணும். அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா குறைப்பாக அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அளந்து வச்சுருப்போம்ல பால், அந்த பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெள்ளையாக நல்லா இருக்குது. கடாய் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணல, எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். முதல்ல பாதாம் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், அப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கிறேன், அதே மாதிரி ஏலக்காய் தூள், எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த குங்குமப்பூ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ அது மேலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது சூட்டுக்கு நல்லா உருகி இது வந்து 1 கூழ் மாதிரி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பாருங்கள், நல்லா கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை கற்பூரம் எடுத்திருந்தோம்ல, அது கூட 1/4 பிஞ்ச் லெமன் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன், அதை வந்து பால் கூட கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நமக்கு கரண்டி வச்சு கிண்டுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நல்லா இறுகி போயிருக்கும், அந்தளவுக்கு நம்ம கிண்டணும். பாருங்கள், நான் கிண்டுறப்ப 1 சைடு க்ளீன் ஸ்லேட் மாதிரி வருது. இந்த டைமில் நம்ம 1 விரல நெய்யில் நனைச்சிட்டு இந்த பாதாம் அல்வாவை எடுத்து நல்லா உருட்டி பார்க்குறேன். நல்லா ஒட்டாமல் உருட்ட வரணும். பாருங்கள், ஒட்டாமல் உருட்ட வருது, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நெய், அதில் வந்து பாதி ஆட் பண்ணிக்கலாம். சூட்டிலே நம்ம ஆட் பண்ணணும். நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெய் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நம்ம மீதி பாதி நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இதுவும் அப்சார்ப் ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு.
இப்போ நான் அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன்ல அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கிண்டிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஃபினிஷிங் அந்த பாதாம் அல்வா வந்து நல்லா பாலிஷாக கிடைக்கும். பாருங்கள் நல்லா பாலிஷாக வந்திருக்கு நமக்கு. ஃபைனலாக நமக்கு பாதாம் அல்வா 450 கிராம் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணியாச்சு. மேலே கொஞ்சோண்டு பாதாம் பருப்பு, கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்தாச்சு. இப்போ பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் நம்ம பாதாம் அல்வா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் மேக் யுவர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching Make Your Food. Bye.